வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இன்றைய சூழலில் தமிழக அரசியல் களத்தில் ஒரு மிக மிக ஒரு பரபரப்பான நிலையை எட்டக்கூடிய ஒரு சூழலில்தான் தமிழக அரசியல் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொரு புறம் அதிமுக. இந்த இரண்டு கட்சிகளும் யார் ஆட்சியில் அமர்வது என்கின்ற போட்டியில் இன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் பயணித்துக் கொண்டு இருக்கின்றது. அதிமுகவை பொறுத்த மட்டில் அடுத்தது நம்மளுடைய ஆட்சி வந்துவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தாலும், ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்ற ஆளுமைகள் இல்லை என்கின்ற தடுமாற்றம் அதில் மிக தெளிவாகவே தெரிந்து கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும், அவர் இருந்த ஆட்சி புரிந்த காலங்கள் நன்றாகத்தான் இருந்தது என்கின்ற சொல் உருவாவதற்கான ஒரு களத்தை திமுகவின் செயல்பாடுகள் சில இடங்களில் உருவாக்கி விட்டது என்பதும் மறுப்பதற்கு இல்லாத செய்தி. சென்னை உலகத்தின் மிக உன்னதமாக பார்க்கப்படுகின்ற நகரங்களில் சென்னையும் ஒன்று. திமுக ஆட்சி பிடித்த சில நாட்களில் சென்னையில் பாதாள சாக்கடைகள் அமைப்பதற்கான குழாய் நிறுவுவது மற்றும் மெட்ரோ ட்ரெயின் நிறுவுவதற்கான செயல்பாடுகள் ஒருபுறம் நடந்து கொண்டு இருப்பது போன்ற பல வேலைகள் சென்னையில் நடைபெறத் தொடங்கின. பல சாலைகள் குண்டும் குழியுமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றன. திமுகவில் ஆட்சிபீடம், அதாவது தமிழகத்தில் பல முதல்வர்கள் இருந்தால் கூட தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு நல்ல முதல்வராக இருந்தேன் என்கின்ற அடையாளத்தை பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற வேட்கையில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய MK Stalin அவர்களுக்கு அவருடைய சகாக்கள் அவருக்கு உதவுகிறார்களா என்றால் அது கேள்விகளாகத்தான் இருக்கிறதோ என்கின்ற ஐயப்பாடைத்தான் இன்றைய சென்னை சாலைகள் பறைசாற்றிக் கொண்டு இருக்கின்றன. ஒவ்வொரு சாலைகளும் குண்டும் குழியுமாக இருக்கின்றது. அந்த சாலைகளில் பாதாள சாக்கடைகள் அமைப்பதற்கான குழாய்கள் பொருத்தப்படுகிறது என்று சொல்கின்றார்கள். ஆனால் சுமார் 1.5 வருடங்களாக இவைகள் தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் மக்கள் மனதிலே ஒரு முகச்சுழற்சி, அதாவது முக அலர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. எனவே திமுகவை பொறுத்த மட்டில் மக்கள் மத்தியில் இடம் பிடிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய MK Stalin அவர்களுக்கு, அவர்களுடைய மந்திரி சபையில் இருக்கக்கூடிய மந்திரிகள் அதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறார்களா என்றால் சற்று ஐயப்பாடாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. MK Stalin இந்த தமிழகத்தில் ஒரு உன்னதமான முதலமைச்சராக உருவாக வேண்டும் என்கின்ற நினைப்பில் அவருடைய சகாக்கள் செயல்பட ஆரம்பித்தால் சென்னை மீண்டும் ஒரு பூங்காவனமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க சீமான் அவர்களை மையப்படுத்தி ஒரு அரசியல் பரபரப்பாகவே பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது. வருகின்ற தேர்தலில் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி பெருவாரியான வாக்குகளை பிடிப்பதற்கான களம் இருக்கிறது. இளைஞர்கள் மத்தியிலும் இன்றும் பலர் தமிழ் சார்ந்து பேசக்கூடியவர்கள், தமிழ் தேசியத்தை குறித்து பேசக்கூடிய ஒருவர் ஆட்சிக்கு வந்தால் சிறப்பாகத்தான் இருக்கும் என்று நினைக்கின்றார்கள். எனவே இதனை மையப்படுத்தி பலர் சீமான் அவர்களுடைய அந்த வளர்ச்சி ஒரு உன்னதமான வளர்ச்சி என்று கணக்கிடுகிறார்கள். பல பத்திரிகைகள், ஊடகங்கள், பல செய்தி நிறுவனங்கள் இதை உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கின்றன. சீமான் அவர்களும் இப்பொழுது ஒவ்வொரு மாவட்டம் மாதிரியாக சுற்றுப்பயணங்களை செய்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை தன் கட்சி பக்கம் திருப்ப வேண்டும் என்கின்ற முனைப்பில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த சூழலில்தான் விஜய் அரசியலுக்கு வருவாரா என்கின்ற கேள்விகளோடு ஒரு களம் பயணித்துக் கொண்டு இருக்கின்றது. தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய பனையூர் என்கின்ற இடத்தில் தன்னுடைய மன்ற தோழர்களை மாவட்ட வாரியாகவும் சட்டமன்ற வாரியாகவும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் விஜய் அவர்கள். இது 2வது நாளை இன்று முடியப் போகின்றது. நாளை 3வது நாள் சந்திக்க இருக்கின்றார். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துவிடுவார் என்கின்ற கருத்துதான் இப்பொழுது வலுவடைய தொடங்கி இருக்கின்றன. ஏறக்குறைய விஜய் அவர்களும் ஒரு இடத்தில் கருத்து பதிவிடுகின்ற பொழுது, நான் அரசியலுக்கு வந்துவிட்டால் கண்டிப்பாக சினிமாவில் நடிக்க மாட்டேன் என்று, அல்லது திரைப்படங்களில் நான் நடிக்க மாட்டேன் என்று அறிவித்திருக்கிறார். இன்று திரையுலகத்தில் பல கோடிகளை ஈட்டக்கூடிய ஒரு பெரிய கதாநாயகனாக இருக்கக்கூடியவர் விஜய் அவர்கள். அவர் சினிமா வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அரசியலுக்கு சென்று விட்டால் அது சினிமா உலகத்தில் ஒரு பெரிய தேக்கத்தை உருவாக்கும் என்று சினிமா வட்டார தயாரிப்பாளர்கள் பதபதைப்புடன் இருக்கிறார்கள். அதை அவர்கள் கருத்துகளாகவும் வெளியிட்டு கொண்டு இருக்கின்றார்கள்.
இந்த சூழலில் விஜய் அரசியலை நோக்கி நடைமுறையில் தொடங்கிவிட்டார் என்கின்ற கருத்துகள் வலுவடைய தொடங்கி இருக்கின்றன. அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய கருத்துகள் என்ன என்கின்றதை நாம் ஆராய வேண்டியது இருக்கிறது. விஜயை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் ஒரு அரசியல் என்கின்ற நிலைப்பாட்டில் தன்னை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டம் அவருடைய மனதில் பரவலாகவே இருந்து கொண்டு இருந்தது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. பல காலகட்டங்களில் மறைமுகமாக அவைகள் வெளிக்காட்ட தொடங்கி இருக்கின்றார். ஆனால் அதற்கான ஒரு முலாம் பூசக்கூடிய விடயத்தை ஆட்சியில் இருந்தவர்களும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களும் ஏற்படுத்திய சில நெருடல்கள் அவரை அப்படி உருவாக்கி இருக்கிறது என்கிறார்கள் பலர் குறிப்பிடுகின்ற செய்திகளின் அடிப்படையில். மதம் சார்ந்து கூட விஜயின் மீது அவர் மீது சில நடவடிக்கைகள் டெல்லியில் இருந்து எடுக்கப்பட்டதாக கூட சில செய்திகள் கசிந்த தகவல்கள் முன்பெல்லாம் உண்டு. ஆனால் விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருடைய மன்ற தோழர்களிடம் பரவலாகவே இருந்தது. காரணம், ரஜினி அவர்களுக்கு எப்படி ஒரு அரசியலை மையப்படுத்தி ஒரு வரவேற்பு இருந்ததோ அதுபோன்ற வரவேற்பு விஜய் அவர்களுக்கும் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். முன்பு தமிழகத்தில் இரண்டு பெரும் ஆளுமைகள் இருந்தார்கள், ஒன்று எம்ஜிஆர், இன்னொன்று சிவாஜி. எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது சிவாஜி அவர்கள் காங்கிரஸில் பயணித்துக் கொண்டிருந்தார். சிவாஜியை மையப்படுத்தி தான் காங்கிரஸ் என்கின்ற ஒரு அடையாளம் உருவாக்கப்பட்டு கொண்டு இருந்தது. பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் மரணத்தை தழுவிய பொழுது சிவாஜி தனி கட்சி கண்டு காமராஜருடைய பெயரில் இயங்க ஆரம்பிப்பார் என்கின்ற எதிர்பார்ப்பு பலரிடம் இருந்தது. அந்த சமயத்தில் சிவாஜி தனி கட்சி கண்டிருந்தால் சிவாஜிக்குத்தான் தமிழகத்தில் ஆட்சிபீடத்தில் ஏறக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்கும் என்பதுதான் பெரும்பாலான அரசியல் விமர்சகர்களின் கருத்து. இதை சிவாஜி அவர்களை பலமுறை குறிப்பிட்டிருக்கின்றார். நான் என்னுடைய பேருந்தை தவற விட்டு விட்டேன். பெருந்தலைவர் காமராஜ் இறந்த பொழுது நான் அந்த பேருந்தில் ஏறியிருந்தால், அதாவது தனியாக ஒரு அமைப்பை தொடங்கியிருந்தால், கண்டிப்பாக தமிழகத்தின் ஆட்சி மாற்றத்தில் என்னுடைய பங்கு பெரிய பங்காக இருந்திருக்கும் என்று அவர் அறிவித்தார். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக தொடங்கி அவர் ஆட்சியை பிடித்தார். சிவாஜி அவர்கள் தனக்கான களத்தை அவர் தவறவிட்டார் என்பதுதான் நிஜம். ஏறக்குறைய ரஜினிகாந்த் அவர்கள் கூட தனக்காக அமைந்த களத்தை அவர் தவறவிட்டார். பாட்சா படத்தின் போது ஏற்பட்ட சலசலப்பு ரஜினிக்கான ஒரு களத்தை தமிழக அரசியல் களத்தில் உருவாக்கியது. அப்பொழுது ரஜினி பின்வாங்கிய காரணத்தினால் அவருடைய அரசியல் களம் அப்பொழுதிலிருந்தே கேள்விக்குறியாக மாறி நிற்கிறது. இப்பொழுது விஜய் அந்த அரசியல் களத்துக்குள் வந்திருக்கின்றார். இது அவருடைய அரசியல் களத்தில் அவர் மிகவும் உயர்வாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில்தான் அவர் அரசியல் களத்திற்குள் புகலாம் என்று நினைத்திருக்கிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. விஜயை பொறுத்த மட்டில் இரண்டு கோட்பாடுகளை கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்காக அவர் தயாராகி இருக்கிறார் என்பதை அவர் ஒரு வெள்ளோட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார் என்றுதான் நம்மால் குறிப்பிட முடிகிறது. கல்வி விருது வழங்குகின்ற பொழுது பெருந்தலைவர் காமராஜையும் அம்பேத்கரையும் குறிப்பிட்டு அவர் கருத்தை பதிவிட்டார். எதற்காக பெருந்தலைவர் காமராஜையும் அம்பேத்கரையும் விஜய் குறிப்பிடுகிறார் என்கின்ற கேள்வி பலரிடம் எழும்பியிருக்கக்கூடும். ஆனால் இப்பொழுது வருகின்ற ஜூலை 15 காமராஜ் பிறந்த நாளன்று 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் இலவச கல்வி பயிலக்கூடிய நிலையங்களை உருவாக்க வேண்டும், அதற்கான செலவுகளை தன்னுடைய விஜய் மன்றம் ஏற்றுக்கொள்ளும் என்று விஜய் அறிவித்திருக்கின்றார். அதாவது கல்விக்கு முதன்மை கொடுக்கக்கூடிய ஒரு களத்தை தான் கையில் எடுக்கிறேன், பெருந்தலைவர் காமராஜுடைய ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு ஒரு வெள்ளோட்டமாக நான் பயணிக்க தொடங்குகிறேன் என்பதை விஜய் அறிவிப்பதாக கணிக்க முடிகிறது. அதுபோல அம்பேத்கர் அவர்களை மையப்படுத்திய ஒரு அரசியல், தமிழகத்தில் சுமார் 72% மேற்பட்டவர்கள் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதுதான் பதிவு. எனவே இவர்களுடைய வாக்கு வங்கிகளை தன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பது விஜயோட கணக்கீடாக கூட இருக்கலாம் என்பதை விட டெல்லி கொடுத்த பல குடச்சல்கள் விஜயை அப்படி சிந்திக்க வைத்திருக்கலாம் என்கின்ற தகவலும் பரவலாகவே வந்து கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் ஈழம் சார்ந்த விடயத்தில் விஜய் மிகவும் ஈடுபாடு உள்ளவர் என்பது பரவலாகவே பேசப்பட்ட செய்தி.
எனவே ஈழ மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது தமிழகத்தில் குரல் கொடுத்த நடிகர்களில் விஜயும் முதன்மையாக இருந்தார் என்பதும், தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது அவர்களுக்கு ஆதரவாக இரவோடு இரவாக சென்று அவர்களுக்கு பல உதவிகளை செய்ததில் விஜய் முன்னணியில் இருந்தார் என்பதும் விஜயின் தமிழ் பற்றிற்கும் தமிழ் உணர்வுக்கும் முதன்மையான களமாக இருக்கிறது. விஜய் தமிழக அரசியல் களத்தில் ஒரு உயர்வான நிலைக்கு வருகின்ற பொழுது ஈழம் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவதற்கு ஒரு வலுவான தலைமை அமையும் என்பதும் இங்கு மறுப்பதற்கு இல்லாத செய்தி. காரணம், ஈழத்தை குறித்தும் ஈழத்தில் தமிழர்கள் படுகின்ற வேதனைகளை குறித்தும் பல தலைவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் கஜினி சூர்யா போல் ஒரு சில நேரம் பேசுகிறார்கள், பல நேரம் மறந்து போய் விடுகிறார்கள். ஆனால் விஜய் எடுக்கக்கூடிய நகர்வு தமிழர்களை மையப்படுத்திய நகர்வாக அமைகின்ற பட்சத்தில் ஈழம் சார்ந்த விடயங்களுக்கு அவர் ஒரு முதன்மை கொடுப்பார் என்பது எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது. இந்த சூழலில் விஜய் தன்னுடைய மன்ற தோழர்களை சந்திக்க தொடங்கி இருக்கிறார். இவைகள் உண்மையிலே ஒரு வரவேற்பத்தக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆயினும் ஒரு மன்றம் தோழர்களை சந்திக்கின்ற பொழுது மன்றத்தில் இருக்கக்கூடிய முதன்மை நிர்வாகிகள் கொஞ்சம் தங்களை அடக்கி தாங்கள் ஒரு பணிவான களத்திற்குள் பயணித்தால் விஜயின் பயணத்திற்கு அது வலு சேர்க்கும் என்பதாகத்தான் கணிக்க முடிந்தது. சில காணொளிகள் விஜயின் மன்ற தலைவர்கள் அதை செயல்படுகின்ற முறைமைகளை வைத்து விமர்சனங்களை உருவாக்கி கொண்டு இருக்கின்றது. ஒவ்வொரு மன்றத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தோழர்களும் விஜயின் மீது இருக்கக்கூடிய அன்பில்தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் மன்றத்தின் முதன்மை தலைவராக இருக்கிறேன் என்று ஒருவர் ஒருமையில் அழைப்பதும் தள்ளிப்போய் என்று விரட்டுவதும் ஒரு நாகரிகமான அரசியலாக இருக்குமா என்பதுதான் கேள்விக்குறி. இவைகளையெல்லாம் விஜய் சற்று கவனம் செலுத்தினார். தமிழகத்தில் விஜய் ஒரு ஆதிக்க சக்தியாக வருவார் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதற்கான பிள்ளையார் சுழியைத்தான் விஜய் இப்பொழுது போடத் தொடங்கியிருக்கிறார். நன்றியுடன் இன்பார்.